ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி ப்ராடக்ட் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வட பழனியில் இருக்கக்கூடிய பாரதம் ஸ்டோரில் எடுத்த வீடியோ. அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, பல விதமான கலெக்ஷன், அதாவது வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. சரி, சில பொருளெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தேடிட்டே இருப்போம். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ட்ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி அம்மிக்கல், அதுக்கப்புறம் குட்டி குட்டி இந்த இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு மூவிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா கடையிலையுமே, அதாவது நம்ம எடுக்கிற ஷாப்பில், வீடியோ எடுக்கிற கடையில், சரவணா ஸ்டோராக இருக்கட்டும், போத்திஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கடைகளில் எல்லாமே இந்த மாதிரி பொருள் எல்லாமே நல்ல அமோக விற்பனை ஆகிறனால இது வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸில் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுது. அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ், பெரிய சைஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு கிரானைட்டில், அதுக்கப்புறம் வந்து மார்பிளில், அந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி கற்கள் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து சின்ன சைஸில் இருக்குது. நீங்கள் நம்ம கையில் தூக்கி காட்டுறோம் பாருங்கள், இது வந்து அம்மி, அதில் வந்து உங்களுக்கு குழவி வந்து அந்த பக்கம் இருக்குது. இதோட விலை பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், 450 ரூபாய் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அம்மிக்கல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதோட விலையே நமக்கு வந்து 450 ரூபாய் தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம வந்து கவுண்டர் டாப்லேயே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எங்கே வேணாலும் வந்து அதை வந்து டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நம்ம எங்கேயாவது வச்சுட்டு கூட அரைக்கும் போது எடுத்து கவுண்டர் டாப்பில் மேலே வைக்கிற அளவுக்கு இது வந்து அந்த அளவுக்கு வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் திருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு 2-3 சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட விலையும் வந்து 450 ரூபாய். அதுக்கப்புறம் ஆட்டு உரல் எடுத்துக்கிட்டால் நமக்கு சின்ன சைஸ் பார்க்குறோம், 650 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. இதை விட ஒரு குட்டி சைஸ் வந்து இருக்குது, இதை விட பெரிய சைஸும் அவைலபிளாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க பாரதம் ஸ்டோரில். வடபழனி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ வடபழனி கோவில் ஆர்ச் பக்கத்துலேயே வந்து இந்த ஷாப் வந்து இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால 1200 ரூபாய்க்கு வந்து இது போட்டிருக்காங்க. நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் எல்லாம் நம்ம வந்து உரைப்போம் இல்லையா, அந்த கற்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வெறும் 15 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து கிடைக்குது. இந்த ப்ரஷ் பார்த்துட்டிங்கன்னா 3 ப்ரஷ் வந்து செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஒயர் மாதிரி இருக்கும். ஒன்றில் வந்து ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ஒன்றில் வந்து மெட்டல் ஒயர், ஒன்றில் வந்து அயனில் இருக்கக்கூடிய இரும்பு ஒயர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ப்ரஷ்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு 2 வெரைட்டி இருக்குது. கலராகவும் கொடுத்துருக்காங்க, பிளாக்காகவும் இருக்குது. 41 ரூபாய், 45 ரூபாய் ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடியது, 87 ரூபாய். சேம் வந்து சேம் ப்ரஷ்ஷு தான், பிளாக் கலரில். 3 சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, 3 ப்ரஷ் பார்த்துட்டிங்கன்னா பெரிய சைஸில் இருந்தது. அதே இது சிங்கிள் பீஸாகவும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, டைல்ஸில் வந்து இருக்கக்கூடிய குட்டி குட்டி லைன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரஷ் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்க்ராச்சஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஆகாத இடத்துல வந்து நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்ன பொருள், அதாவது கிச்சனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சிங்க்லெலாம் போடுவாங்க இல்லையா, ஜல்லடை மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வடிகட்டி, ஃபில்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஷாப் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தாராளமாக இங்கே வந்து எல்லா விதமான பொருளுமே கிடைக்கும். இல்லாத பொருளே இல்லாத அளவுக்கு இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் ஏற்கனவே நம்ம வந்து இரும்பு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் தனியாக போட்டிருக்கோம், பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் தனியாக போட்டிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள் சேனலில், போய் உங்களுக்கு கட்டாயம் வந்து பிடிக்கும். பிளாஸ்டிக் சாமானுக்கான கலெக்ஷன் வந்து வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து குட்டி குட்டி சைஸஸில் இருக்கக்கூடிய மினியேச்சர் குக்கிங்க்கு தேவையான கடாய், அதுக்கப்புறம் குழிப்பணியார சட்டி, அதுக்கப்புறம் தோசைக்கல், கரண்டி, அப்புறம் கடாய் வகைகள், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து வால் ஹூக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு 2 பீஸாக வாங்கிக்கலாம், சிங்கிள் பீஸாக வாங்கிக்கலாம், 1 டசனாக வாங்கிக்கலாம், அப்புறம் 6 பீஸாக வாங்கிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர், அதாவது எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபர் இல்லை, கலெக்ஷன் வந்து இருக்குது.
இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஹேஸ் ஹூக். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க, நிறைய சைஸ் இருக்குது. அதிலே நம்ம வந்து சிங்கிள் பீஸாக எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா 15 ரூபா ரேட்டு. கொஞ்சம் பெரிய பெரிய பேக்கெட்லேயும் வச்சுருக்காங்க, 6 பீஸு, அதுக்கப்புறம் 1 டசன் அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. வால் ஹூக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ளவர் டிசைன், ஸ்மைலி ஃபேஸ் அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கிது. இது வந்து ஒரு மொபைல் ஹோல்டர், 160 ரூபா ரேஞ்சில் வந்து இங்கே வச்சுருக்காங்க. எஸ் ஹூக்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைபர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் வச்சுருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த எஸ் ஹூக் வந்து நமக்கு தேவைப்படும். அப்புறம் டென்டல் ஃப்ளாஸ் வந்து இங்கே வந்து கிடைக்கிது. இது வந்து ஒரு குட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஹேங்கர். நம்ம அமேசான், மீஷோலெல்லாம் நிறைய இது பார்ப்போம் இல்லையா, குட்டி குட்டி ப்ராடக்ட் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது. இது வந்து டோர் ஸ்டாப்பர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 33 ரூபா. இதிலே வந்து நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கார்டனுக்கு தேவையான டூல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. எல்லா விதமான கார்டன் டூல்ஸ் இங்கே வந்து கிடைக்குது. நல்ல சின்ன சைஸ், வீட்டுக்கு நம்ம தோட்டம் போடுறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பெரிய தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சைஸஸில் இருக்கக்கூடிய கார்டனுக்குள்ள டூல்ஸ் எல்லாமே கிடைக்குது. இந்த ப்ரஷ் பாருங்கள், நல்லா லென்த்தாக இருந்தது, நல்லா தின்னாகவே இருந்தது, ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா நமக்கு வந்து லாங்காக ஏதாவது வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரஷ் வந்து சூஸ் பண்ணலாம். நம்ம சிங்க்லலாம் கூட வந்து இதை விட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரஷ் வந்து பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினியேச்சர் குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் தனித்தனியாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. நம்ம செட்டாகவும் வாங்கிக்கலாம், நம்ம சிங்கிள் சிங்கிள் பீஸாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இப்போதைக்கு வந்து வச்சுருக்காங்க, 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் பிளேட்ஸு, தோசை தவா, அதுக்கப்புறம் வந்து கோடம், சில்வர் கோடம், சில்வர் கரண்டி, டிஃபன் பாக்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயிலே கிடைக்குது. இங்கே வந்து பார்த்துட்டோன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு குக்கர் பிடி, அதுக்கப்புறம் வந்து பலவிதமான ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, மிக்ஸி ஜார் ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பொருள் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த தூக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், அரிவாள் மனை. அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, 20 ரூபாய் அந்த ஸ்டவ்வோட ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க, அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரா நம்ம பார்க்குறோம். ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 ரூபீஸ், நல்ல திக்காகவே இருந்தது. அதுக்கப்புறம் நைஃப் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து பலவிதமான கத்தி வகைகள் வந்து வச்சுருக்காங்க, நிறைய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு தின்னாக வேணுமா, எந்த மாதிரி வெஜிடபிள் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் கட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது வந்து செட்டாக இருக்கக்கூடியது, ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரா, அந்த மாதிரி 4 பீஸாக கொடுத்துருக்காங்க. 54 ரூபாய் இதோட விலை பார்த்துட்டிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பீஸா கட்டர், அதுக்கப்புறம் குட்டி குட்டி சிசர்ஸு, அப்புறம் மீட் கட் பண்ணுறது அந்த மாதிரி பொருள் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிற, இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்த வீடியோ, ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணிடலாங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கண்டெய்னர் கூட சொல்லலாம், சின்ன சின்ன சைஸில் இருக்குது. நம்ம ஆயில் ஊற்றலாம், அதுக்கப்புறம் பருப்பு எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இதில் வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 50 ரூபாய், ஏன் 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே கூட இங்கே வந்து கிடைக்குது. அப்புறம் வருஷத்தட்டுன்னு சொல்லுவாங்களே, நமக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நலங்கு வைக்கும்போது இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படினாலும் இங்கே வந்து கடையில் வந்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பாத்திர வகைகள் ரெண்டு நாள் முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பெரிய பெரிய சைஸஸில் இருக்கக்கூடிய பாத்திர வகைகள் போட்டிருந்தோம். இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பிளேட்ஸு, கரண்டி, அதுக்கப்புறம் வந்து குட்டி சொம்பு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. கடாய் வரட்டி, தாளிப்புக்கிறதுக்கான பாத்திர வகைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கரண்டியெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது.
சில்வர் கிளாஸ் அதாவது ஸ்டீல் கிளாஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. நல்ல வந்து ரொம்ப கம்மியாக குவான்டிட்டி பிடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அதிகமான குவான்டிட்டி பிடிக்கிற மாதிரி, பெரிய பெரிய ஜக்கு மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கிது. நம்ம டீ கடையிலலாம் ஆற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே கூட சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. குவாலிட்டி பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சேம் வந்து நம்ம சரவணாலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, வெயிட் கம்மியாக இருந்தது, காசு கம்மியாக இருந்தது அப்படின்னா வெயிட் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி குவாலிட்டி கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்கும். ஸோ காசு அதிகமாக நம்ம வந்து கொஞ்சம் வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்குகிறோம், நல்ல கனமான பாத்திரம் வாங்கினா நமக்கு லைஃபும் கொடுக்கும், அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். சேம் இதுதான் டிஃப்ரெண்ட்டு, காசுக்கேற்ற மாதிரி பொருள், அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியதான். அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து சரவணா மாதிரி தான் இதுவும் வந்து வச்சுருக்காங்க. மற்ற ஷாப்பில் கம்பேர் பண்ணும்போது சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பணத்துக்கு தகுந்த மாதிரி பொருள், பொருளோட தரம் வந்து நமக்கு வந்து தெரியுது. மேலே வந்து நிறைய விதமான ஹேங்கிங் ஐட்டம், அதாவது உங்களுக்கு கடாய் வெரைட்டி, தூக்கு வெரைட்டிலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. உண்டியல், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. இந்த பாக்ஸஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு பிளேட் ஷேப்பில் இருக்கக்கூடிய, நம்ம வந்து கேரட்லாம் துருவோம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி வந்து கிடைக்கிது. இது வந்து எனக்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா பெரிய சைஸில் இருந்தது. அப்புறம் இடியாப்பம் புளி வாங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டோடு சேர்த்து வந்து வரும் இல்லையா, ஸோ இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரெண்டு சைஸஸ் வந்து இங்கே கிடைக்கிது. இதெல்லாம் வந்து மேலே வந்து முறுக்கச்சு வந்து இந்த இடியாப்பம் கீழே வந்து பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கையிலே வச்சு பிழிகிற மாதிரி, அதில் வந்து உங்களுக்கு நாலு வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க, நாலு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதிலே வந்து உங்களுக்கு பித்தளையும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பழைய காலத்தில் வந்து இப்படி அமுக்கி வந்து பிழிவாங்க அந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்லேயும் வந்து வச்சுருக்காங்க, ஈஸியாக வந்து வரும் இல்லையா இடியாப்பம் முறுக்கெல்லாம் பிழிகிறதுக்கு. அதில் வந்து உங்களுக்கு அலுமினியம், ஸ்டீல், அதுக்கப்புறம் பித்தளை, இரும்பு, இந்த மாதிரி நாலு வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கே பிளேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளெயின் பிளேட்டாகவும் அவைலபிளாக இருக்குது, டிசைன் போட்ட மாதிரி ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 15 ரூபாயிலிருந்தே பிளேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நல்ல கனமாகவே இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆயில் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாகவே வச்சுருக்காங்க. 310 ரூபாய் இதோட விலை பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு ஒரு 200 ml பிடிக்கிற மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய சைஸஸ் வந்து கிடைக்கிது. சேம் இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.